இந்தியச் சூழலில் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்குள் அடியெடுத்து வைப்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கிறது. சமூக மற்றும் பொருளாதார தடைகள் ஒருவரின் கல்விக் கனவை சிதைத்து விடுகின்றன. சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய ஒருவர் படித்து உயரம் தொடுவது என்பது அரிதினும் அரிதாகவே இன்று வரை இருந்து வருகிறது. வறுமையை விரட்ட கல்வியே சிறந்த ஆயுதம். எத்தகைய தடை வந்தாலும் கல்வியை மட்டும் விட்டுவிடாதிருந்தால் எந்த உயரத்தையும் எட்டு பிடிக்கலாம் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார் கேரளாவைச் சேர்ந்த ரஞ்சித். கேரளாவின் காசர்கோடு மாவட்டத்தில் இருக்கும் ஒரு மலை கிராமம்தான் ரஞ்சித்துக்கு சொந்த ஊர். 28 வயதான இவர் இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றான இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் பேராசிரியராக சேர்ந்திருக்கிறார். கல்வி மூலம் எந்த உச்சத்தையும் அடைய முடியும். அதற்கு தேவை தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டும்தான் என்பதை தன் வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கும் இவர் கடந்து வந்த பாதை அவ்வளவு எளிதானதல்ல. ஒரே ஒரு அறை கொண்ட சிறிய வீடுதான் ரஞ்சித்தின் வீடு. இவரோடு பிறந்த 2 சகோதரர்களோடு 5 பேர் இந்த சிறிய வீட்டில்தான் வசித்து வருகின்றார்கள். தனது பள்ளிப்படிப்பை பழங்குடியினருக்கான அரசு பள்ளியில் முடித்த ரஞ்சித் கல்லூரிக்குள் அடியெடுத்து வைக்க பெரும் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கிறார். கல்லூரிக்கான கட்டணத்தை கூட செலுத்த முடியாத நிலை உருவானது. படிப்பை இனி தொடர வேண்டாம், விட்டுவிடலாம் என்று நினைத்த நேரத்தில்தான் ஒரு விளம்பரம் கண்ணில் பட்டிருக்கிறது. இரவு நேர காவலர் பணிக்கான விளம்பரம் அது. இதுதான் நமக்கான தருணம் என்று எண்ணிய ரஞ்சித் பகலில் கல்லூரி மாணவர், இரவில் காவலர் பணி என தனக்கான நாளை 2 பகுத்து கொண்டார். இரவில் பணிபுரிந்து கொண்டே இளங்கலை மற்றும் முதுகலை பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார். தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் அதே அலுவலகத்தில் வேலை. பகலில் படிப்பு, இரவு வேலை என்று படித்த ரஞ்சித் கல்லூரியிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார். வேலைக்கு சேர்ந்தபோது 3500 ரூபாயாக இருந்த அவரது சம்பளம் படித்து முடித்த நேரத்தில் 8000 ரூபாயாக உயர்ந்திருந்தது. பட்டப்படிப்புக்கு பிறகு முனைவர் பட்டத்துக்காக சென்னை ஐஐடியில் சேர்ந்த ரஞ்சித்துக்கு அப்போது மலையாளத்தை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது. பெரிய கல்லூரி, புரியாத மொழி, மரள வைக்கும் சூழல் என இதை விட்டுவிட்டு ஓடிவிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த ரஞ்சித்துக்கு சென்னை ஐஐடி பேராசிரியர் டாக்டர் சுபாஷ் சசிதரன் வழிகாட்டினார். பிரச்சனை வந்தால் பயந்து ஓடிவிடக்கூடாது, எதிர்த்து போராட வேண்டும் என்று டாக்டர் சுபாஷ் கொடுத்த உத்வேகம் படிப்படியாக அவரை உயர்த்தி இன்று ரஞ்சித்தை ஐஐஎம் உதவி பேராசிரியராக உயர்த்தியிருக்கிறது. இனி அது நடக்கக்கூடாது என்பதற்காக எனது பயணத்தை இங்கே பதிவிடுகிறேன் என்று தன் சமூக வலைதள பக்கத்தில் தன் வீட்டை பதிவிட்டு தான் கடந்து வந்த பாதையை தெரிவித்திருக்கிறார் ரஞ்சித். நான் நீங்கள் காணும் இந்த வீட்டில்தான் பிறந்தேன், இங்கிருந்துதான் வளர்ந்தேன், இங்குதான் இப்போது வசிக்கிறேன். நான் தற்போது சொல்லப்போகும் என் கதை என்னை போன்ற கனவுகளோடு இருக்கும் யாரேனும் ஒருவருக்கு உத்வேகம் கொடுத்தால் அதுவே எனக்கு கிடைத்த வெற்றி என்று கருதுகிறேன். 10ஆம் வகுப்பு வரை பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த சிறுவர்களுக்காக அரசு நடத்தும் மாதிரி உறைவிட பள்ளியில் தான் படித்தேன். பள்ளி படிப்புக்கு தேவையான அனைத்தையும் அரசாங்கம் கவனித்துக் கொண்டது. அதனால் அந்த காலகட்டத்தில் என் குடும்பத்தின் நிதிச் சூழல்கள் பற்றி எனக்கு தெரியாது, தெரிவதற்கான வாய்ப்பும் இருந்திருக்கவில்லை. ஒரு வழியாக பள்ளிப்படிப்பை நல்ல மதிப்பெண்களோடு முடித்து கல்லூரி சென்றிருந்த நேரம் அது. ஆனால் குடும்பத்தின் நிதிச்சுமை காரணமாக கல்லூரி படிப்பை தொடர முடியாது என்பதை உணர்ந்து கொண்டேன். அதனால் கல்லூரி படிப்பை நிறுத்த முடிவு செய்தேன். அச்சமயத்தில் தொலைத்தொடர்பு அலுவலகத்தில் இரவு நேர காவலர் பணிக்கான விளம்பரம் கண்ணில் படவே அந்த பணிக்காக விண்ணப்பித்தேன். நான் விண்ணப்பித்த வேலை எனக்கு கிடைத்தது. இரவு நேர காவலர் பணியில் இருந்து கொண்டு காலையில் கல்லூரி, இரவில் வேலை என இரண்டையுமே பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வேலையை பார்த்து கொண்டே கல்லூரியில் இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளை முடித்தேன். அதன் பின்னர் ஐஐடியில் சேர்ந்தபோது ஒரு கூட்டத்தின் நடுவில் தனி மனிதனாக இருப்பதைப் போல உணர்ந்தேன். சென்னைக்கு வரும் முன்பு எனக்கு மலையாளத்தில் மட்டுமே பேசத் தெரியும். அதனால் ஐஐடியில் சேர்ந்தபோது நான் சக மனிதர்களிடம் பேசக்கூட பயந்தேன். இனி என்னால் இங்கு இருக்க முடியாது என எண்ணி எனது பிஎச்டி படிப்பை கைவிட முடிவு செய்த போது எனது பேராசிரியர் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் மதிய உணவிற்கு வெளியே அழைத்து சென்ற அவர் தோல்வியை ஒப்புக்கொள்வதை விட அதை எதிர்த்து போராட வேண்டும் என்ற வாழ்க்கை பாடத்தை உணர்த்தினார். அவர் கொடுத்த உத்வேகம் மீண்டும் ஒரு முறை வாழ்க்கையை எதிர்த்து போராட வேண்டும் என்ற எண்ணத்துக்கு என்னை வர வழிவகுத்தது. அந்த தருணத்தில் இருந்துதான் நான் வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுத்தேன். விளைவு 4 ஆண்டுகளில் எனது பிஎச்டியை முடித்தேன். கடந்த அக்டோபர் மாதம் ஐஐஎம் ராஞ்சியில் உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பித்தேன். ஐஐஎம் ராஞ்சியில் உதவி பேராசிரியர் பணியும் கிடைத்தது. பணத்தூர் மலைப்பகுதியில் தொடங்கிய என்னுடைய இந்த பயணம் இதோ
தற்போது ராஞ்சி வரை நீண்டிருக்கிறது. பூச்சு கூட இல்லாத சுவர், ஒழுகும் ஓடுகள், மேயப்பட்ட கூரை, ஓட்டையால் மழையில் வீடு ஒழுகாமல் இருக்க பொருத்தப்பட்டிருக்கும் தார்பாய், கதவில்லாத வாசல், வீட்டின் வெளிப்புறத்தில் இருக்கும் சிலிண்டர், ஓரமாக இருக்கும் டிடிஎச் குடை, ஒரு ஜோடி செருப்பு என படத்தில் நீங்கள் பார்க்கும் குடிசையிலிருந்து ஐஐஎம் ராஞ்சி வரையிலான எனது இந்த பயணம் அவ்வளவு எளிதானதாக இல்லை. எனது வீடு போன்று 1000 குடிசைகளில் இருக்கும் பல கனவுகள் தொடங்குவதற்கு முன்பாகவோ அல்லது நிறைவேறுவதற்கு முன்பாகவோ மரணித்துள்ளது. இனி அதுபோன்று நடக்கக்கூடாது என்பதற்காக என் பயணத்தை இங்கே பதிவிடுகிறேன். ஒருவரின் கனவை நனவாக்க குடும்ப பொருளாதாரமோ சமூக சூழலோ தடையில்லை என்று நிரூபித்திருக்கும் ரஞ்சித்தின் கூரை வீட்டின் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறார் கேரள மாநில நிதித்துறை அமைச்சர் டி எம் தாமஸ் இசாக். தன் அதீத திறமையால் உயர்ந்தவர் என்றும் அவர் ரஞ்சித்தை குறிப்பிட்டிருக்கிறார். கல்வியை மட்டுமே நம்பியிருக்கும் கோடிக்கணக்கான இந்திரர்களின் கனவுகளுக்கு நம்பிக்கை ஒளி ஊட்டிருக்கிறார் ரஞ்சித்.